ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி எங்களுடைய ஒரு குட்டியான ஒரு ஈவினிங் ருட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. தருண் தீர்த்தாலாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு. ஸோ 12:30க்குலாம் வந்துருவாங்க. கொஞ்சம் விளாண்டுட்டு ஹோம்ஒர்க்லாம் கம்மியாக தாங்க இருக்குது. எனக்கு ஜஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான், எல்லா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ 21st வரைக்கும் சும்மா இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ வந்து தான் தமிழ் வந்து நேரில் குறில் எழுத்துக்கள் அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தாவுடைய பென்சிலோட மூடியில் இருக்கிற கேம். அந்த முத்தை வந்து நம்ம நடுவில் செட் பண்ணணும். நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு வரவே இல்லைங்க. தீர்த்த ஒரு வாட்டி செட் பண்ணிட்டா, ஸோ சும்மா சும்மா உட்காந்த போது நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேனா. அவள் வந்து அந்த பென்சில் வச்சு தான் எழுதிட்டு இருக்கான். அந்த கியூப் இந்த மாற்றி மாற்றி போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பென்சில் அது. பட் அந்த பென்சிலுக்கு வந்து கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோ டார்க் கலர் இல்லை. ஆனால் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன மூவ் பண்ணுறாங்க பாருங்கள், மூடியில் இருக்கிறது அது. ஸோ வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. நான் வந்து கண்ணாடி வளையல் வந்து வேற போட்டேன். ரெட் கலர் வந்து எல்லாமே உடஞ்சி ஒன்றே ஒன்று தான் இருந்தது. இந்த க்ரீன், எனக்கு இந்த க்ரீன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த பாட்டில் க்ரீன் சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் எனக்கு. இதை வந்து இந்த கையில் 6 அந்த கையில் 6 எடுத்து மாற்றி போட்டேன். எனக்கு கண்ணாடி வளையல்னா அவ்வளோ இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த கண்ணாடி ரொம்ப திக்கானது. இது வந்து ஒரு டசன் 100 ருபீஸ் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோவில் காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அந்த வளையல் தான் அது, ரொம்ப திக்காக இருக்குப்பில இந்த கண்ணாடி. ஸோ வந்து இப்போ தீர்த்தாக்கு வந்து பால் வச்சிட்ருக்கேன். தீர்த்தாக்கு பால் கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் டீ குடிக்கணும். இது வந்து புது பால், அது வந்து காய்ச்சறதுக்காக என்னோடய மதுரனில் வந்து அடுப்பில் வச்சுருந்தாங்க. இது வந்து இப்போ பழைய பால் காலியானதான், அதை எடுப்போம். இது வந்து பழைய பால், இதில் தான் டீ எல்லாம் போட போகிறோம். அது ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரி எடுப்போம். இல்லைன்னா பழசு சீக்கிரம் கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வச்சா. ஸோ பழசு காலியாக காலியாக புதுசு அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து பால் இருந்ததுனால ஒரு பேக்கெட் தான் வாங்கினாங்க. இப்போ நான் வந்து ஈவினிங் வந்துட்டு இந்த காராமணி பயிர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்சம் தாளிக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழம்பு வந்து காராமணி குழம்பு. ஸோ வந்து நான் 1/4 கிலோ போட்டு பண்ணேன்னா, பட் குக்கரில் வேக வைக்கும்போது நிறைய இருந்தது பயிர். ஸோ குழம்பு ரொம்ப திக்காகிடும், நிறைய பயிர் போட்டான்னு சொல்லிட்டு நான் காலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி பருப்பை, காராமணி பயிரை. ஸோ அதை தான் அது நல்லா 2 விசில் தாங்க நான் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலி இது நைட்டு ஊற போட்டு காலையில் வரைக்கும் ஊறிட்டு இருந்தேன், அதனால தான் நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் பயிரை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் நான். சரி, அதான் சும்மா கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நானும் என் மாமியாரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி குழம்பு இன்றைக்கி இது தான், எல்லாமே போட்டுருந்து வச்சுக்கோங்களேன், குழம்பு அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது 200-200 கிராம் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் குழம்பு நல்லா இருந்துச்சு, நம்ம ஹெல்த்தி. காராமணி பயிர் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, என்ன பண்ணுறது. ஆனால் நல்லா இருந்துச்சு உண்மையில. எனக்கு குழம்பு எல்லாத்தையும் விட இந்த மாதிரி நம்ம தாளிச்சு தாளிப்போம்ல, அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இது தருணத்தெல்லாம் கேட்டு பார்த்தா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் தான் கம்பல் பண்ணணும். இது வந்து தருண் வந்து பம்பரம் விட்டுட்டு விளையாடிட்டு, அது பம்பரன்னு சொல்ல முடியாது, ஜெல்லி பேக்கெட்டில் வந்து கிஃப்ட் மாதிரி வரும் அதுதான் அது. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஏதோ வந்தது, இந்த வாட்டி தான் பிடிச்ச மாதிரி வந்தது அவங்களுக்கு. அதை வச்சுட்டு நேரம் விளையாடிட்டு இருந்தான், என்னையும் பண்ண சொன்னான், ஏன்னா எனக்கு சரியாக வரவே இல்லை. அது அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே போடணும். நார்மலாகவே எனக்கு பம்பரம் விட வராது, ஆனால் தருண் தீர்த்தை விட தருண் நல்லா விடுவான். இப்போ ரெண்டு பேரும் நான் டிராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்கே கேட்குறாங்க. ஆக்சுவலி நேற்று சண்டே வந்து ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல்லாம் பூட்டியாச்சு இல்லை, போர் அடிக்கிறது இல்லை, ஸோ ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணட்டோம்னு சொல்லிட்டு நான் டிராயிங் புக்கு வாங்கி கொடுக்க சொன்னேன். இவங்க ரெண்டு பேருமே மட்டும்தான் அவங்க அப்பா கூட போய் வாங்கிட்டு வந்தாங்க. தருண் வந்து பென்டன் எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலி இவனோட புக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபாய் தான். பேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு, என்ன கலர் எங்கே வரணும்னே தெரியாது. அவன் ஏதோ பென்டன் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டான், அவ்வளோதான் அங்கே பேஜ். இப்போ தீர்த்தா வந்து என்ன பண்ணேன்னா 100 ருபீஸ் இந்த புக்கு. இது வந்து அந்த சைடில் வந்து அந்த பிச்சு காப்பி பண்ணுறது கலர்ஸ் எப்படி பண்ணணும்னு போட்டிருப்பாங்க, அதை பாட்டு நம்ம பார்த்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். தீர்த்தா வந்து அதுதான் வாங்கினா அது நல்லாயிருக்கு, 100 ருபீஸ்க்கு வர்த்தபிளாக இருக்குது, நிறைய பேஜஸ் இருக்குது. நான் தருணும் அதே இடத்துக்கு சொன்னாங்க, ஆனால் அவன் தான் வந்து கேட்கவே இல்லை, பென்டன் பென்டன் சொல்லிட்டான்னு அப்படியே கிடக்குது பாருங்கள். தருணோட புக்கு ஒன்று ஒன்று தான் அடிச்சிருந்தான். தீர்த்தா வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே பண்ணுவாங்க ஒவ்வொரு மூடு. ஈவினிங்க்கு சாதம் எல்லாம் அடுப்பில் வச்சாச்சு, சாதம் ஆயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை நைட்டுக்கு முட்டைக்கு வந்து அவிக்கிறதுக்கு போடணும். அந்த கரமணி பயிரெலாம் ரெடி ஆகிடுச்சு. நைட்டு வந்து முட்டை தான் வறுக்கணும். தருண் கிட்ட ஆம்லெட் கேட்டால் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி, தனித்தனியாக பண்ண வேணாம், ஒருத்தருக்கு ஆம்லெட் ஒருத்தருக்கு முட்டை வறுக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து வறுத்துடலாம் அப்படின்ட்டு முட்டை தான் அவிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். போடும்போது கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து போடுவாங்க. கல்லுப்பு போடும்போது முட்டை வந்து நம்ம தோல் எல்லாம் உரிக்கும்போது
சதையோடு சேர்த்து வராது, அதனால் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் நான் வந்து எப்போவுமே போட்டால் பாயில் பண்ண போடும்போது கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு சில டைம் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உரிக்கும் போது அப்படியே சதையோட முட்டை கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி வந்துடும். இப்போ தருண் வந்து ஃப்ரோசன் படம் போகணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிருக்கான். சரி, குழந்தைங்களுக்கு ரொம்ப போரிங் ஆச்சு, அம்மா வீட்டுக்கு போகணும்னா இந்த ஏப்ரல் லாஸ்ட் ஆகணும் அப்படின்னு போகிறதுக்கு, ஸ்கூல் போடுறதுக்கு. ஸோ தான் ஃப்ரோசன் படம் போட்டு கொடுத்தா, ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எங்களுடைய ஈவினிங் ரொட்டின் இப்படியே தாங்க போவோம், திருப்பி ஆஃப் பண்ணுவோம், நான் திருப்பி போட சொல்லுவோம், தான் திருப்பி போட்டு கொடுப்போம், கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், திருப்பி போட சொல்லுவோம். இப்படி தான் ஈவினிங் ரொட்டின்னா எனக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே இப்படி தான் போகும். என்னுடைய இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.